பாலிட்டியோட பேக்ரவுண்ட் என்ன, இந்தியன் பாலிட்டியோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 1942 ஓகேங்களா, 1942 என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூதுக்குழுவை வந்துட்டு அனுப்புவாங்க. யாரு, நம்மளுடைய இங்கிலாந்துல இருந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்துட்டு அனுப்புவாங்க இந்தியாவுக்கு. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியா இந்த வார், அதாவது அப்ப வந்துட்டு வார் நடக்கும், உலக போர் நடக்கும், உலக போர்ல வந்துட்டு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டி, வார் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டி இதுக்கு ஒரு டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்னது டொமினியன் அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, சோ அப்போ வந்துட்டு இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுங்கிறது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, 1942. இதுதான் அந்த பேக்ரவுண்டு, கிட்டத்தட்ட ஒரு பேக்ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேக்ரவுண்டுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, 1942 யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனுப்புவாங்க. இரண்டாவது உலக போர், செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் சொல்லுங்க பாப்போம். செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது 1939 இருந்து 1939 இருந்து 1945 வரைக்கும் நடந்துச்சு ஓகேங்களா. 1939 இருந்து 1945 வரைக்கும் நடந்துச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1939 to 1945. சோ இந்த டைமிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா, இந்த இரண்டாம் உலக போர்ல இந்தியா வந்துட்டு பங்கு எடுத்துச்சு, நம்மளுக்கு உதவி புரிஞ்சிச்சு. யாருக்கு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு உதவி புரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, டொமினியன் அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டொமினியன் அந்தஸ்து யாருக்காட்டு ஏதாவது ஐடியா இருக்கா, இதுக்கு பேர் என்ன? டொமினியன் ஸ்டேட்டஸ், தமிழ்லயும் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க, டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட புக்ல வந்து 1939 இருந்து 1945 வரைக்கும் போர் நடந்துச்சு, இரண்டாம் உலக போர். இந்த இரண்டாம் உலக போர்ல வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கினுச்சுன்னா இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து. டொமினியன் அந்தஸ்துனா ஒண்ணும் கிடையாது, சொந்த ஊர்ல வந்துட்டு அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சுயமாக ஆட்சி செய்யக்கூடிய அந்த உரிமை ஓகேங்களா, செல்ஃப் கவர்னிங் ஸ்டேட்டஸ், சுயமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு உரிமை ஓகேங்களா, செல்ஃப் கவர்னிங் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் டொமினியன் அந்தஸ்துன்னு சொல்றது. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, காங்கிரஸ் வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஏன்னா அந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ் வந்துட்டு தோத்து போற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும், ஆங்கிலேய அரசு தோத்து போற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். அப்ப நீயே தோத்து போற, நீயே வந்துட்டு தோத்து போனதுக்கு அப்புறமேட்டி உன்னோட ஸ்டேட்டஸே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நீ எனக்கு வந்துட்டு டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்வாரு அப்படின்னா, திவாலாகி கொண்டிருக்கக்கூடிய வங்கி ஓகேங்களா, திவாலாக ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வங்கியில போஸ்ட் டேட்டட் செக் பின்தேயிட்ட காசோலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு ஓகேங்களா. ஆரம்பிக்குது இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுற பிரச்சனை. சரி, அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, கொஞ்சமா இந்த ப்ராக்ரஸ் ஆக ஆக சுயமாக ஆட்சி தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்ப இந்த சுய ஆட்சி தேவை அப்படிங்கிறத கண்டிப்பா வந்துட்டு எப்போ வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, 1946 இன்டரிம் கவர்மெண்ட், இடைக்கால அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு நிறுவுவாங்க. இடைக்கால அரசு, இன்டரிம் கவர்மெண்ட். இந்த இன்டரிம் கவர்மெண்டோட
தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா ஜவஹர்லால் நேரு. ஜேஎல் நேருனா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, சரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, அரசியல் அமைப்பு வரைவு குழு, ஓகேங்களா, ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதாவது நாட்டுல அரசியல் அமைப்பு வந்துட்டு அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு வந்துட்டு உருவாக்குறாங்க. ஓகேங்களா? இந்த குழு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்போது கூடுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1946. ஓகேங்களா? 1946 9 டிசம்பர். இந்த டேட்டே இம்பார்ட்டன்ட் ஆனதுதான். 9 டிசம்பர் 1946. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இதுக்கு தலைவரா இருக்காரு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? அப்போ இந்த குழு அதாவது என்ன அப்படின்னா, இடைக்கால அரசுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எலெக்ஷனே நடக்காம. ஓகேங்களா? இடைக்கால அரசுன்னா அதுதான், எடை எலெக்ஷனே நடத்தாம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சில பேரை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு எலெக்ஷன் பண்ணி அந்த பதவியை வந்துட்டு பெர்மனன்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இடைக்கால அரசு. நடுவுல ஒரு அரசை வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களா நியமிக்கிறது. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாகுது இல்லையா, இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த இடைக்கால அரசை சேர்ந்த மெம்பர்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ இந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்ட் டைம்ல பாதி நேரத்துல என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு எழுதுது. பாதி நேரத்துல என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு அதோடைய அந்த பார்லிமெண்ட், இப்போதைக்கு மோடி அரசு என்ன வேலை பாக்குதோ அதை பாக்குது. பாதி நேரத்துல என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சட்ட திருத்தங்கள், இப்படித்தான் இருக்கணும், ஒரு நாடுனா இதுதான் சட்டமா இருக்கணும், ஒரு கவர்னர்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த சட்டத்தை எழுதுது. ஓகேங்களா? அப்ப இந்த இடைக்கால அரசு என்ன படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வரைவு குழுவாவும் செயல்படுது, அதே சமயத்துல நமக்கு நடுவன் அரசு சென்ட்ரல் கவர்மெண்டாவும் செயல்படுது. ஓகேங்களா? இதுதான் பேக்ரவுண்ட். ஓகே சரி. அப்ப 42 என்ன நடக்குது அப்படின்னா கிறிஸ்தூது குழு அப்படிங்கிற ஒரு தூதுக்குழு நடக்குது. இந்த கிறிஸ்தூது குழு படி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நீங்க வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் இரண்டாம் உலக போர்ல வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்குறோம். டொமினியன் அந்தஸ்துனா ஒண்ணும் கிடையாது, சுய ஆட்சி பண்ணக்கூடிய நிறுவனங்கள். ஓகேங்களா? அப்ப காந்திஜி என்ன சொல்லிடுறாரு, இது வந்து நீயே திவாலாக போற. ஓகேங்களா? சோ அப்ப திவாலாக கூடிய அந்த வங்கியில் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. ஓகேங்களா? திவாலாகி ஆகி கொண்டிருக்கக்கூடிய வங்கியில் பின்தேதியிட்ட காசோலை. ஓகேங்களா? சோ அதாவது போஸ்ட் டேட்டட் செக் இன் கிராஷிங் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் இதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில சில அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா? அந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இன்டரிம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேருடைய தலைமையில 1946 இந்தியால அமைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த இன்டரிம் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், ஓகேங்களா, அந்த மெம்பர்ஸ் தான் அரசியல் அமைப்பு வரைவு குழுவா செயல்படுவாங்க. ஓகேங்களா? அதோடைய தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அப்ப நேரா நம்ம வந்து பாலிட்டி போயிடலாம். தான் பேக்ரவுண்டு, அதோடைய பேக்ரவுண்டு வந்துட்டு இதுதான். நமக்கு இந்த மாதிரி அரசியல் அமைப்பு வேண்டும், முதல் முதலாக அரசியல் அமைப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு, யாருக்கா தெரியுமா? இந்தியாவை ஆட்சி பண்றதுக்கு தனியாக ஒரு அரசியல் அமைப்பு வேண்டும். அம்பேத்கர். அம்பேத்கர் இல்லடா. இந்தா கொடுத்துருக்காங்க பாரு, எம்என் ராய். ஓகேங்களா? அவர் தான் முத முத சொல்றாரு ஐடியா டு ஹாவ் அ கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? அரசியல் அமைப்புக்கான
அரசியலமைப்பு வேண்டும் என முன்மொழிந்தவர் ஃபர்ஸ்ட் யாருன்னா எம்என் ராய். இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப கூட கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கச்சுல அதோடைய உறுப்பினரா இருந்தவர் எம்என் ராய். ஓகேங்களா? சோ அப்போ த ஐடியா டு ஹேவ் அ கான்ஸ்டிடியூஷன், முதன் முதலாக அரசியலமைப்பு வேண்டும் என்று முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எம்என் ராய். இந்த எம்என் ராய் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவர் தான் வந்துட்டு இந்த அரசியலமைப்பு நம்மளுடைய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவச்சுல ஃபர்ஸ்ட் அதோடைய மெம்பரா இருந்தவர். ஏன் சரி, அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எம்என் ராய் அரசியலமைப்பு வேண்டும் என முன்மொழிந்தவர். ஓகேங்களா? ஐடியா டு ஹேவ் அ கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் கிவன் பை எம்என் ராய். அந்த எம்என் ராய் எதை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கச்சுல அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிக்கச்சுலயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி